பரிசோதித்தது இஸ்ரோ பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து காவலர்களின் தீரமிக்க பணியால் நாட்டில் தீவிரவாதம் அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளது தேசிய காவலர் வீர வணக்க தின நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் உலகக்கோப்பை கிரிக்கெட் இலங்கை அணி வெற்றி பெற இருநூற்று அறுபத்து மூன்று ரன் இலக்கை நிர்ணயித்தது நெதர்லாந்து தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது அரபிக்கடலில் வலுப்பெற்றது தேஜ் புயல் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் செய்திகள் விரிவான ககன்யான் திட்டத்தின் மாதிரி கலனை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ வெற்றிகரமாக இன்று சோதனை மேற்கொண்டது என்ஜின் செயல்பாட்டில் ஏற்பட்ட தூய்வு காரணமாக மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்ட சோதனை முயற்சி இறுதியாக வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு மாதிரி கலன் டிவி டி ஒன் ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்தது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் சவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவு இருந்து ககன்யான் திட்டத்தின் மாதிரி கலன் இன்று காலை பத்து மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது பூமியிலிருந்து உயரத்தில் சென்றதும் ராக்கெட்டிலிருந்து மாதிரி கலன் தனியாக பிரிந்தது பின்னர் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வங்கக்கடல் பகுதியில் பாராசூட்டுகள் உதவியுடன் ராக்கெட் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது இதுகுறித்து பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மாதிரி கலன் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் To announce the successful accomplishment of the TVD1 mission. The purpose of this mission was to demonstrate the crew escape system for the Gaganyaan program through a test vehicle demonstration, in which the vehicle has gone up to a uh, Mach number, which is a speed of sound slightly above that, and initiated a, an abort condition for the crew escape system to function uh, it uh, took the crew escape system took the crew module away from the vehicle and uh, subsequent operations of the crew module separation from the crew escape system all the parachutes opening and touchdown on in the sea at the required velocity has been very well accomplished and we have good confirmation of the data of all of this இதனிடையே ககன்யான் திட்ட மாதிரி விண்கலனை விண்ணில் செலுத்தி வெற்றிகரமாக பரிசோதித்ததற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் ககன்யான் டிவி டி ஒன் சோதனை கலன் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டத்தை செயல்படுத்த தேசத்தை ஒரு படி மேலே முன்னெடுத்துச் செல்லும் என்று தெரிவித்துள்ளார் இதேபோல் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் ககன்யான் டிவி டி ஒன் சோதனை கலன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் பயணத்தில் இந்த சாதனை குறிப்பிடத்தக்க மைல்கல் சாதனை என்றும் இதற்காக அர்ப்பணிப்புடன் கடுமையாக உழைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் பாராட்டுகள் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இன்று நடைபெறவுள்ள சிந்தியா பள்ளியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நிறுவன தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் இந்த விழாவில் பள்ளியின் பன்னோக்கு விளையாட்டு வளாகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் சிறந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் சிறந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கவுரவிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்ட சிந்தியா பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க குவாலியர் கோட்டையின் மீது அமைந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச ஆளுநர் மங்குபாய் பட்டேல் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர் ஜோதிராதித்ய சிந்தியா ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர் தேசிய காவலர் வீர வணக்க நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனா் இதுகுறித்து பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் காவலர்களின் ஓயாத அர்ப்பணிப்பை நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் சவால்களை எதிர்கொள்ள குடிமக்களுக்கு ஆதரவளிக்கும் தூண்களாக காவலர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவர்களது தன்னலமற்ற சேவை மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உயிர்நீத்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து காவலர்கள் சார்பில் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித் ஷா கடந்த போது துணிச்சல் மிகுந்த காவலர்களின் பங்களிப்பு காரணமாக தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் அறுபத்தி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் எல்லை பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு என எதுவாக இருந்தாலும் காவலர்களின் அளப்பரிய பங்களிப்பு இன்றி பாதுகாப்பு என்பதே சாத்தியமில்லை என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டினாா் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான சட்டங்களை அமல்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பான கொள்கையிலும் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக காவல்துறையை நவீனப்படுத்தும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் और हूं इस बात का अनुभव भी करता बार बार दोहराता हूं कि सभी सरकार के लिए देश के लिए काम करने वाले सभी कर्मियों में सबसे कठिन अगर किसी की ड्यूटी है तो पुलिस के जवानों की होती दिन रात ठंड हो कावलर वीर वनक दिन मुद्दे मुर्दे से तमाम समूह वात पकड़ மானிலத்தின் சட்டம் ஒழுங்கு பொதுமக்களின் நிம்மதியான வாழ்க்கை நாட்டின் வளர்ச்சிக்காக தம் உயிரையும் பணையம் வைத்து பாதுகாக்கும் கடமை உணர்வுமிக்க காவல்துறையினரின் தியாகங்களுக்கு தாம் வீர வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் காவல் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் காவலர் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் கடந்த ஒராண்டில் இந்தியா முழுவதும் பணியின் போது உயிர் நீத்த 188 காவல் ஆளினர்களுக்கு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் சைலேந்திரபாபு லத்திகாச்சரன் டி கே ராஜேந்திரன் காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் போதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் உயிர்நீத்த காவலர்களுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செய்யப்பட்டது பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக பல கோடி ரூபாயை மத்திய அரசு செலவிட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜாப்பூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதும் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் மற்றும் எளிதில் தொடர்பு கொள்ள முடியாத தொலைதூர பகுதிகளில் பண்பலை டிரான்ஸ்மிட்டர்கள் அமைக்கும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் பழங்குடியின மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் காண்டி மற்றும் ஹால்பி மொழிகளில் அகில இந்திய வானொலியின் செய்திகள் ஒலிபரப்பப்படுவதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார் अपने नेताओं के लिए एटीएम बन गई है और यहां तो कहा जाता है छत्तीसगढ़ में भूपे करो और ये भूपे करो का साफ मतलब है कि ऑल टाइम मनी अगर कांग्रेस को जाता है तो छत्तीसगढ़ से वो यहाँ के भ्रष्टाचार से चाहे वो खनन माफिया हो शराब माफिया हो तबादला माफिया हो ये माफियों की सरकार से मुक्ति पाना चाहती है நாட்டின் பாதுகாப்பில் ராணுவ வீரர்களின் பங்களிப்பு குறித்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்திய ராணுவ பாரம்பரிய திருவிழாவை அமைச்சர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது இந்திய ராணுவத்தின் வரலாறு தொன்மை வாய்ந்தது என்று குறிப்பிட்டார் கடந்த சில தசாப்தங்களில் ராணுவத்தின் பங்களிப்பு சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததாக குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் ராணுவத்தினரின் தன்னலமற்ற சேவை குறித்து மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அவ்வாறு ராணுவ வீரர்களின் சேவையை இளைஞர்கள் தெரிந்து கொள்வது அவர்களுக்கு உந்துசக்தியாக மாறும் எனவும் ராஜ்நாத் சிங் கூறினார் जो भी व्यक्ति इसको देखेगा उसके अंदर कुछ और अधिक जानने की इसके संबंध में जो भी घटनाएं घटित हुई हैं पिछले एक दो डिकेट्स में एक क्यूरियासिटी पैदा होगी उसके संबंध में जानने के लिए और मैंने अपने कुछ सुझाव भी दिए हैं और मैं समझता तो हूं कि इसकी जानकारी तो हमारे देश के नौजवानों को भी होनी चाहिए स्वाभाविक रूप से इन सब सारी जो घटनाएं घटित हुई हैं जो हमारे देश के बहादुर जवानों का रोल रहा है हमारे देश के ऐसे क्रांतिकारियों का की जो भूमिका रही है इंदव जनरल मनोज पांडे कल பெண்களுக்கு சம உரிமை பெண் குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுதில்லியில் தொடங்கிய இருசக்கர வாகன துணிகர பயணத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி இன்று தொடங்கி வைத்தார் மத்திய ரிசர்வ் காவல்படையை சேர்ந்த நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட பெண் அதிகாரிகள் குஜராத்தின் ஏக்தா நகரில் உள்ள ஒற்றுமை சிலைக்கு அருகே இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நடைபெறும் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் பெண் சக்தி பெண் குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஒற்றுமை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த மோட்டார் சைக்கிள் பேரணி நடத்தப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் யாஷாஸ்வினி குழுவிற்கு பாராட்டு தெரிவித்தார் மகளிருக்கு சம உரிமை கிடைப்பதற்கு ஏதுவாக தேசிய கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் सर्वप्रथम आभार व्यक्त करती हूँ माननीय प्रधानमंत्री जी के राष्ट्रीय संकल्प बेटी बचाओ बेटी पढ़ाओ को आज यशस्विनी के माध्यम से राष्ट्र भर में एक बुलंद आवाज के माध्यम से सशक्त किया सीआरपीएफ की महिला कर्मियों ने आज पुलिस कमेमोरेशन डे है हमारे जितने भी पुलिस बल में कर्मियों ने बलिदान दिया उनके प्रति श्रद्धांजलि अर्पित करते हुए उनके साहस को प्रणाम करते हुए आज उनके परिजनों को भी उनके सहयोग के लिए आभार व्यक्त करती हूँ सी के इस अनोखे यशस्विनी कार्यक्रम के माध्यम से राष्ट्र भर में आंगनवाड़ी सेविकाएं, सेल्फ हेल्प ग्रुप की महिलाएं, सी की महिला कर्मियों का न सिर्फ प्रोत्साहन कर रही हैं बल्कि सीआरपीएफ की महिला कर्मी मातृशक्ति का प्रतीक बन जल्द ही स्टैच्यू ऑफ यूनिटी में अपनी ओर से किस प्रकार से उन्होंने राष्ट्र भर में मातृशक्ति को सहयोग दिया सशक्त किया उसका भी दर्शन देने वाली हैं पुनः सीआरपीएफ परिवार को मेरी ओर से आभार மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது இருநூற்று முப்பது தொகுதிகளைக் கொண்ட மத்திய பிரதேச சட்டப்பேரவைக்கு புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் முப்பத்தி ஓராம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறவுள்ளது வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதேபோன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் இரண்டாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எழுபது தொகுதிகளுக்கும் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய அக்டோபர் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வேகமாக வளரும் இந்திய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் மூன்றாவது இடத்தை எட்டும் இந்திய பொருளாதாரம் உலக நாடுகளுக்கு சவால் விடும் இந்திய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இரண்டு மடங்காக உயரும் இந்திய பொருளாதாரம் நமது பொதிகையில் இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருமுண்டீஸ்வரம் சிவலோகநாதர் ஆலயத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று சாமி தரிசனம் செய்தார் மூன்றாம் ஆண்டு பராந்தக சோழனால் புறணமைக்கப்பட்ட இந்த கோவில் பிரகாரத்தில் உள்ள கல்வெட்டுகள் தொல்லியல் துறை மூலம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன சிவலோகநாதர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த ஆளுநர் ஆர் என் ரவி பின்னர் கல்வெட்டுகள் குறித்து ஆய்வாளர்கள் மூலம் கேட்டறிந்தாா் அவருக்கு கல்வெட்டு ஆய்வாளர் ராஜா வரலாற்று பதிவுகள் குறித்து எடுத்துரைத்தார் கோவிலில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்ட தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை இணைத்து நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் வளர்ச்சியின் பலன்களை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு கொண்டு செல்வதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்குவதற்கும் ஏதுவாக இந்த முயற்சியை உடனடியாக மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் மாநில அளவில் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் இந்தியாவின் சட்டப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியமாக சாதி தொடர்பான தரவு உள்ளீடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் சர்வதேச சிறுதானிய ஆண்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை ஆகியவற்றை விளக்கும் இரண்டு நாள் புகைப்பட கண்காட்சியை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநரக பொறுப்பு வகிக்கும் வி பழனிசாமி தொடங்கி வைத்தார் தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புகைப்பட கண்காட்சியில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை விளக்கும் புகைப்படங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும் சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை சித்தரிக்கும் புகைப்படங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன விழாவில் பேசிய பழனிசாமி மாணவர்களுக்கு கல்வியை ஊக்குவிக்கும் தேசிய கல்வி தொகை திட்டம் பிரதமரின் இளம் சாதனையாளர்களுக்கான உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கினார் மாணவர்களின் தரத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார் அப்புறம் டென்த் முடிச்சு லெவன்த்து போற பசங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்காலர்ஷிப்போட பேர் வந்து தெரியும்

வரும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளில் பகுதி சந்திர கிரகணம் நிகழ உள்ளது நள்ளிரவில் இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் சந்திர கிரகணம் தெரியும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் ஆஸ்திரேலியா ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா கிழக்கு தென் அமெரிக்கா வடகிழக்கு வட அமெரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தென் பசிபிக் பெருங்கடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் கிரகணம் தெரியும் இந்த கிரகணம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய நேரப்படி ஒரு மணி ஐந்து நிமிடத்தில் தொடங்கி அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தில் முடிவடையும் இந்த கிரகணம் ஒரு மணி நேரம் பத்தொன்பது நிமிடங்களுக்கு நீடிக்கும் அடுத்த சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இந்தியாவில் தெரியும் அது முழு சந்திர கிரகணமாக இருக்கும் இந்தியாவில் கடைசியாக கடந்த ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி அன்று முழு சந்திர கிரகணம் காணப்பட்டது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போதும் மூன்றும் ஒரே திசையில் வரும்போது பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது முழு நிலாவும் பூமியின் நிழலின் கீழ் வரும்போது முழு சந்திர கிரகணமும் நிலவின் ஒரு பகுதி பூமியின் நிழலில் வரும்போது மட்டுமே பகுதி சந்திர கிரகணமும் நிகழும் தொடர்வது விரைவு செய்திகள் பள்ளி கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் சாகசம் செய்வதற்காக ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று உத்தரவிட அறிவுறுத்தி இருப்பதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செயற்கைக்கால் மூன்று சக்கர வாகனம் லேப்டாப் ஆகியவற்றை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் மாற்றுத் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியதுடன் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பேட்டரி கார் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆபத்தான விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் என் மண் என் தேசம் அமுத கலச யாத்திரையில் மாணவ மாணவியர்கள் தேசிய கொடியை ஏந்தி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அஞ்சல் துறையால் சேகரிக்கப்பட்ட மண் அனைத்தும் கலந்து அமுத கலசத்தில் நிரப்பப்பட்டு நிரப்பட்டு நேருடம் ஒப்படைக்கப்பட்டது அமுத கலசங்கள் வரும் முப்பதாம் தேதி நேரு நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மூலம் தில்லி எடுத்துச் செல்லப்படுகிறது ராணிப்பேட்டையில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு வீர வணக்கம் அறுபத்து மூன்று குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி காஷ்மீரில் சீன எல்லை பகுதியான லடாக்கில் ஸ்பிரிங் என்ற இடத்தில் ரோந்து சென்ற எல்லை பாதுகாப்பு படையினரை சீன ராணுவம் மறைந்திருந்து திடீர் தாக்குதல் நடத்தியது அதில் பத்து காவலர்கள் உயிரிழந்தனர் அதனை நினைவு கூறும் வகையில் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி பணியின் போது உயிர் நீத்த காவலர்களுக்கு வீர வணக்க நினைவு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வீர வணக்க நினைவு தினமான இன்று ஏடிஎஸ்பி விஸ்வேஸ்வரையா தலைமையில் காவலர்கள் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியின் தொடக்கமாக உயிரிழந்தவர்களின் நினைவுச் சின்னத்திற்கு ஏடிஎஸ்பி விஸ்வேஸ்வரையா மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள தேசிய திறன் பயிற்சி நிறுவனத்தில் எல்பிஜி எரிபொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு ஒரு வார கால பயிற்சி நிறைவு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து செயல்படுதல் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகளை எவ்வாறு சரி செய்வது என்று பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் பெட்ரோலியத்தின் பொது மேலாளர் ராகேஷ் குப்தா கலந்து கொண்டு பயிற்சி நிறைவு செய்த பொறியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசால் கரீப் கல்யாண் திட்டத்தில் நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் ஐந்தாயிரம் குடும்பத்தினர் பயன்பெற்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு கரீப் கல்யாண் தொகுப்பு திட்டத்தை அறிவித்தது இந்த திட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டது அதில் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு போதிய அளவில் உணவுப் பொருட்கள் கிடைக்கும் வகையில் நியாய விலை கடைகள் மூலம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் பருப்பு வகைகள் கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் சுமார் நாப்பத்தையாயிரம் குடும்பத்தினர் பயன் பெற்றனர் இந்த திட்டத்தில் பெற்றுள்ள பொதுமக்கள் கூறும் பொழுது கொரோனா பீரியட்ல ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த டைம்ல வந்து கரீம் கல்யாண் திட்டத்தின் மூலியமா மோடி வந்து ஒரு நபருக்கு ஐந்து கிலோ அரிசி இது உள்ள கொடுத்தாரு என் ஃபேமிலியில நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேருக்கு இருபது கிலோ அரிசி வாங்கி அதனால நாங்க ரொம்ப பயனடைஞ்சோம் பஸ் இல்ல எந்த இல்ல வீட்டில சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல கொடுத்த பிரதமர் அவர்களுக்கு மிகவும் நன்றி கொரோனா பீரியட்ல வறுமைனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிரதமர் மந்திரி கரீன் திட்டத்தினால ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து கிலோ அரிசி கொடுத்தாங்க அதனால் எங்க குடும்பத்தினுடைய வறுமைகள் போட்டு ரொம்ப வந்து அதனால பயனடைஞ்சோம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட கூடாது என்பதற்காக கரீப் கல்யாண் அன்னயோஜனா திட்டத்தில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் தலா ஐந்து கிலோ அரிசி வீதம் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் புரத சத்துடன் கூடிய பருப்பு வகைகளும் கோதுமை உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இதனால் வேலூர் மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் குடும்பத்தினர் பயன் பெற்றனர் பொதுகை செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன் சவுதி அரேபிய மன்னர் முகமது சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத்தின் அழைப்பின் பேரில் ரியாதில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவற்றின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் தலைமையில் நடைபெற்றது வரலாற்று சிறப்புமிக்க இந்த உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இரு பிராந்தியங்களின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது ஆசியான் அமைப்புடன் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் சேர வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன சர்வதேச சட்டத்திற்கு மதிப்பளிக்கும் வகையிலும் அண்டை நாடுகளின் நட்புறவை பராமரிக்கும் வகையிலும் அமைதி பாதுகாப்பு முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட இந்த நாடுகள் அனைத்தும் உறுதி கொண்டுள்ளன பிரச்சினைகளுக்கு அமைதியான வழியில் தீர்வு காணவும் அச்சுறுத்தும் சக்திகளிடமிருந்து விலகி இருக்கவும் கூட்டு முயற்சியுடன் ஒத்துழைக்க இந்த நாடுகளின் தலைவர்கள் இசைவு தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இலங்கை அணி வெற்றி பெற இருநூற்று அறுபத்து மூன்று ரன் என்ற இலக்கை நெதர்லாந்து அணி நிர்ணயித்துள்ளது லக்னோவில் உள்ள அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏக்னா மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் அந்த அணி இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களை எடுத்தது இதன் பின்னர் இருநூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியுள்ள இலங்கை அணி சற்று வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூறு ரன் எடுத்திருந்தது இதேபோல் மும்பை வாங்டே மைதானத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் மோதுகின்றன டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்காவை முதலில் பேட் செய்யுமாறு கேட்டுக் கொண்டது அதன்படி களமிறங்கியுள்ள தென்னாப்பிரிக்கா சற்று முன் வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஆறு ரன் எடுத்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் கேரளாவில் தொடங்கியுள்ளதாக சென்னை தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று பொதிகை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தென்மேற்கு அரபிக்கடலில் உருவான தேஜ் புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெறும் என்றும் இதன் காரணமாக திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த புயல் காரணமாக ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார் தற்பொழுது அரபிக்கடல் பகுதியில் நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக வலுப்பெற்றுள்ளது தேஜ் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் தொடர்ந்து தீவிர புயலாகவும் அதனைத் தொடர்ந்து அதிதீவிர புயலாகவும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் ஓமன் ஏமன் கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும் வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரையில் வங்கக்கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரஷனாக வலுப்பெறக்கூடும் இது முதலில் வடமேற்கு திசையிலும் பின்னர் வடகிழக்கு திசையிலும் நகர்ந்து வங்கதேச கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும் இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் காரணமாக வடகிழக்கு பருவமழையின் துவக்க நிலை சற்று வலு குறைந்து காணப்படும் அடுத்து வருகின்ற மூன்று தினங்களைப் பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அரபிக்கடல் பகுதிகளுக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம் <Questean> <Sessizia> <Sessizia> <Sessizia>